காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தில் ஒரு நாள் சாயங்காலம் பெரியவா தரிசனம் தந்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு வயசான தம்பதி வந்து நமஸ்காரம் பண்ணினார்கள். அந்த மாமாவின் பஞ்சகச்சம் மாமியின் மடிசார் ரெண்டுமே புது வஸ்திரங்களாக இருந்தன. நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்த அவர்களை புன்னகையோடு பார்த்தார் பெரியவா. என்ன, எல்லாம் நல்லபடியாச்சா என்று கேட்டார். பெரியவா ஆசீர்வாதத்தால் எல்லாம் நன்னா நடந்தது என்று சொன்னார்கள். அந்த அம்மா கண்களில் வடிந்த நீரை கட்டுப்படுத்த முடியாமல் தவித்தாள். இங்கேயே அப்படியே உக்காந்துக்குங்கோ என்று பெரியவா சொல்ல ரெண்டு பேரும் அமர்ந்தார்கள். அதன் பிறகு பெரியவா இவர்களிடம் எதுவும் பேசவில்லை. கூட்டம் இருந்ததால் மற்றவர்களிடம் பேசி கொண்டிருந்தார். ஆனால் பெரியவாளுடைய கைகள் மட்டும் கிருகிரு வென்று தன்னிச்சையாக ஒரு காரியத்தை பண்ணி கொண்டிருந்தன. சுற்றி இருந்த பூக்களை எல்லாம் திரட்டி திரட்டி அழகான மாலைகளாக தொடுத்து கொண்டிருந்தார். வருவோர் போவோரிடம் பேசுவதற்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் கரங்கள் அற்புதமான மாலைகளை தொடுத்து கொண்டிருந்தன. இரண்டு மாலைகள் தயார். யாருக்கு? இங்கே வாங்கோ ரெண்டு பேரும், அந்த வயசான தம்பதிகளை அழைத்தார் பெரியவா. சாக்ஷாத் பகவான் கையாலேயே தொடுத்த இரண்டு மாலைகளும் அந்த பாக்கியசாலி தம்பதி கைக்கு போனது. மாலையை மாற்றிக்குங்கோ என்று பெரியவா சொல்ல அங்கிருந்த வேத பண்டிதர்கள் குறிப்பறிந்து மந்திரங்களை ஓதினார்கள். அந்த அம்மாவோ சர்வேஸ்வரா சர்வேஸ்வரா என்று அரற்றவே ஆரம்பித்து விட்டாள். பெரியவாளுடைய அனுகிரகமே பரமானந்தம். அதிலும் இது எப்பேற்பட்ட ஆனந்த அதிர்ச்சியான அனுகிரகம். இரண்டு பேருடைய கண்களும் கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் கொட்டி தீர்த்தன. மறுபடியும் அவர்கள் நமஸ்காரம் பண்ணியதும் குங்கும பிரசாதம் தந்து ஆசீர்வதித்தார். சுற்றி இருந்தவர்களுக்கு உள்ள ஒரே அரிப்பு, என்ன விஷயம், யார் இவர்கள், பெரியவாளே தன் கையால் மாலை கட்டி கொடுத்திருக்கிறாரே. ஆவலை அடக்க முடியாமல் ஒருத்தர் மெதுவாக அந்த அம்மாவிடமே விசாரித்தார். எங்களுக்கு சொந்த ஊர் பெங்களூர். இன்னைக்கு இவரோட 70வது பிறந்த நாள். எங்கள் பிள்ளை மெட்ராஸில் இருக்கான். காலையில் பிள்ளையாத்தில் பீமரத சாந்தி பண்ணிட்டார். எங்களுக்கு எல்லாமே பெரியவா தான். பெரியவாளை எனக்கு இன்றைக்கி தரிசனம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கடான்னு பையன்கிட்ட சொன்னேன். அம்மா இன்னைக்கு முடியாதும்மா, நாளைக்கு எனக்கு பெங்களூரில் அவசரமான ஒரு வேலை இருக்குது, நிச்சயமாக இன்னொரு தரம் பெரியவா தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்று சொன்னான். வேறு என்ன பண்ணுறது, மானசீகமாக பெரியவாளையே நினச்சிட்டு எல்லாருமே 2 காரில் பெங்களூர் கிளம்பினோம். வேலூர் பைபாஸ் ரோட்டில் பையன் ஓட்டி வந்த காரோட ஆக்சில் உடஞ்சி போச்சு. எப்படியும் 2 மணி நேரமாவது ஆகும்னுட்டான். உடனே நான் காஞ்சிபுரம் பக்கத்தில் தானே இருக்குது, அப்பாவும் நானும் இன்னொரு காரில் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு உடனேயே கிளம்பி வந்துட்டோம். பெரியவாளுடைய கிருபை தாங்கவே முடியல எனக்கு. இதுக்கு மேலே ஒன்றுமே வேணாம். அந்த அம்மா அடக்க மாட்டாமல் ஆனந்தம் பொங்க அழுதாள். பகவான் தன்னிடம் ஆத்மார்த்தமாக பக்தி கொண்டவர்களை எந்த நிலையிலும் தன்னிடம் அழைத்துக் கொள்வான். நாம் செய்ய வேண்டியது அவனிடம் படோடோபம் இல்லாத உண்மையான அன்பு வைப்பது மட்டுமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்.